கஜா புயலால் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் நாகை மாவட்ட தென்னை விவசாயிகள் காண்டாமிருக வண்டால் அடுத்தடுத்த 1.5 ஆண்டு காலம் பராமரித்து வரும் தென்னங்கன்றுகளுக்கு புதிய பிரச்சினை எழுந்துள்ளது. காண்டாமிருக வண்டால் தென்னங்கன்றுகள் தாக்குதலுக்கு ஆளாகியுள்ளன. நீ நிலத்துக்கு போனன்னு சொன்னல, வா நம்ம போலாம். இதுதான் எங்களோட நிலம், அது அவரு தான் என்னோட அப்பா. ஃபுல்லாவே உங்க தோப்பா, உங்களோட தென்னை நிலமா? இதெல்லாம் எங்க தோப்பு தாமா. ஏன் அங்கிள் அப்ப இந்த சில மரங்கள்லாம் குட்டி குட்டியா இருக்குது, என்னாச்சு? இதெல்லாம் பூரா காண்டாமிருக வண்டுகள் வந்து தாக்குதுமா. என்ன இங்க நிறைய பொந்து பொந்தா இருக்கு இந்த நிலத்துல? காண்டாமிருக வண்டுகள் அழிக்கிறதுக்கு வந்து இந்த எலிகள் ரொம்ப உதவுமா, அதனாலதான் பொந்துகள் அதிகமா இருக்கு. அங்கிள் நாங்க அப்படியே போயிட்டு வரோம், நீங்க உங்க வேலைய தொடர்ந்து பாருங்க. ஓகே, பத்திரமா போயிட்டு வாங்கம்மா. காண்டாமிருக வண்டுனால லாஸ் ஆயிடுச்சு, மரம் சின்ன சின்னதா இருக்குன்னு சொன்னீங்களே, அதுக்கான எந்த பெஸ்டிசைடும் நீங்க அப்ளை பண்ணலாம்? நிறைய வழிமுறைகளை நாங்க ஃபாலோ பண்ணோம், ஆனா எதுவுமே ஒர்க் ஆகுற மாதிரி தெரியல. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்திருக்கிறதா நாங்க நியூஸ்லயும் பார்த்தோம். எக்ஸ்டென்ஷன் ஆபீஸ்க்கு ஆபீசருக்கு ஃபோன் பண்ணிருக்கோம், எதனா ரிசல்ட் சொல்லுவாங்க. என்ன நிறைய பிரச்சனைன்னு கேள்விப்பட்ட உங்க நிலத்துல என்னாச்சு? காண்டாமிருக வந்து எங்களோட மரத்தை அகற்றி. ஓ சரி, அதுக்கு ஏதாவது வழிமுறைகள் பண்ணீங்களா? அது ஏதாவது உங்களுக்கு வெற்றி தந்துச்சா இல்லையா? நிறைய பண்ணுவோம், ஆனா எதுவுமே எங்களுக்கு வேலை செய்யல. அந்த காண்டாமிருக வண்டுகள் இன்னும் அஃபெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கு. அப்படியா, சரி வாங்க நம்ம நிலத்தை போய் பார்ப்போம். ஆமாம், சொல்கிறத பார்த்தா இந்த இலைகள் எல்லாமே காண்டாமிருக வண்டு தாக்கம் தான் தெரியுது. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நிறைய வழிமுறைகள் இருக்குது. ஒரு நிமிஷம் பாருங்கள், இவ்வளோ வழிமுறைகள் இருக்குது, நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அதை பயன்படுத்திட்டு சொல்லுங்கள். நான் கரெக்டாக ஒரு 2 வாரம் கழிச்சு, இதுக்கான கால அவகாசம் அதுதான், 2 வாரம் கழிச்சு வந்து பார்க்குறேன் உங்கள் நிலம் எப்படி இருக்குது, என்ன நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்ட்டு. வேப்பங்கொட்டை பொடியையும் ஆத்து மணலையும் 1:2 ரேஷியோல எடுத்து நன்றாக கலந்து விட வேண்டும். குருத்தில் இருக்கும் இந்த காண்டாமிருக வண்டுகள் இந்த வேப்பங்கொட்டையும் மணலையும் சேர்த்து கொட்டும் பொழுது அந்த மணல் அந்த காண்டாமிருக வண்டுகளின் பற்களில் பட்டு அதை கடித்து அந்த வண்டுகள் அங்கேயே இறந்துவிடும். இப்போ 5 லிட்டர் தண்ணியில் நம்ம ஆமணக்கு புண்ணாக்கை எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டி மண் பானைகளில் போட்டு கலந்து விடணும். இப்பொழுது நாம் தயார் செய்த இந்த பானை கரைசல்களை குட்டி குட்டி மண் பானைகளில் ஊற்றி வைத்து ஒவ்வொரு தென்னை மரத்திற்கு கீழே வைக்க வேண்டும். அவ்வாறு வைக்கும் பொழுது அந்த நச்சு வாசனையிலே அந்த காண்டாமிருக வண்டுகள் இறந்து அப்பானையில் விழுந்துவிடும். ஃபெரமோன் இனக்கவர்ச்சி பொறிகளையும் இந்த மாதிரி நம்ம தென்னை நிலத்தை சுற்றி வைக்கலாம். ஏக்கருக்கு 1 ஃபெரமோன் பொறி வைப்பது நல்லது.
மக்களின் உருண்டைகளை இவ்வாறு ஒரு குட்டி கவரில் செலுத்தி அதை நாம் தென்னங்குருத்தை சுற்றி கட்டிவிட்டால் அவர் நச்சு வாசனையிலே வண்டுகள் அழிந்துவிடும். நீங்கள் வந்து இப்போ இந்த காண்டாமிருக வலிக்கிறதுக்கு வலித்தி அடி எங்களுக்கு இது மாதிரி செய்யணும் இது மாதிரி செய்யணும்னு சொன்ன பின்னால அது பிரகாரம் நாங்கள் செஞ்சுங்க. அது செஞ்ச பின்னால இப்போ அந்த வண்டி இல்லாமல் செத்து அழிஞ்சு அந்த மரம் நல்லபடியாக காப்பு நல்லா இருக்குது. இப்போது எந்த குறையும் இல்லாத நல்லபடியாக இருக்குது.